Hi, welcome to my channel. All updates for you. First time channel ko raunga, marakama subscribe panikonga. Anna University la online exam nadandirukku. Indha time pathina answer paper vandu weekly once send panikalam sonnanga. Friday varai exam irundha Friday evening anupikalam illa Wednesday exam mudidina Wednesday anupikalam abindra maradha solirundanga. Indha time pathina students la vandu late anupradha vandu college side la irundhu solirukanga. Ipo pathina Friday or exam irukku, next Sunday dhaan or exam irukku. Na rendu paper ay sethu Monday anupradhu. Indha mari konjam delay va vandu college ku anupidirukinga. Ungala PDF eppa varudhu, hard copy vandu college ku eppa வருது, எல்லா டைமிங்ஸ்மே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ராட்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து 10 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி வந்து காலேஜில் வந்து பெர்மிஷன் வாங்கி வைக்கணும். என்னோட ஆன்சர் பேப்பர் வந்து வரதுக்கு 10 டேஸ் ஆகும், பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் வந்து யூனிவர்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால வந்து சீக்கிரமாக வந்து ஆன்சர் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பெர்மிஷன் வாங்கலாம், இல்லை நீங்கள் லேட்டாக அனுப்புறீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பருமே வந்து ஜோனுக்கு போயிடும், உங்களோடது மட்டும் போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னார், அவர் அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிலேவாக வந்து ஹார்ட் காப்பி வந்து அனுப்பியிருக்காரு. காலேஜ்லேருந்து ஆன்சர் பேப்பர் எல்லாமே வந்து ஜோனுக்கு போயிருச்சு, அவரோடது மட்டும் போகாமல் மிஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தனியாக வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருங்க, ஆன் டைமுக்கு வந்து உங்களோட ஹார்ட் காப்பி எல்லாமே வந்து உங்கள் காலேஜுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ராக் பண்ணுங்கள் உங்கள் காலேஜுக்கு தான் போயிருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில காலேஜ் நேம்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வேறு காலேஜில் கூட கொண்டு போய் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கு. ஸோ ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து காலேஜுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சா, எப்போ வந்து போயிருக்கு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் போஸ்ட் வந்து போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது, ட்ராக் பண்ணால் இன்னும் ரிசீவ் ஆகணும்னா நீங்கள் காலேஜுக்கு கால் பண்ணி கேளுங்க என்னோடது வந்து வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு, காலேஜில் கேட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் சான்ஸ் கிடச்சிருக்கு, இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லா விஷயங்களுமே வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஹார்ட் காப்பி பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு கரெக்டாக அனுப்பிடுங்க. ஃப்ரைடே அனுப்ப சொன்னாங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து கொரியர் பண்ணிருங்க, இல்லை அதுக்கு முன்னாடி எக்ஸாம் முடியுதுன்னா என்னைக்கு முடியுதோ அன்னைக்கே வந்து நீங்கள் அனுப்பிடுங்க, அது உங்கள் கையில் இருக்கிறது வந்து சேஃப் இல்லை. ஸோ சில காலேஜில் வந்து சேம் டேவே அனுப்ப சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சேம் டேவே அனுப்பிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் தான் காலேஜ் சைடில் வந்து சொன்னாங்க. ஏன்னா ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் ரொம்ப டிலேவாக அனுப்பினாலும் அதுவுமே வந்து ப்ராப்ளம் வரும், எல்லா டைமிங்ஸுமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் சைடில் எந்த தப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே அனுப்பிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.